갑자기 내게 나타나죠 너. 난 아무 말도 할 수. Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த விலாகை தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். நம்ம எங்கே போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறதா இல்லை, கண்டிப்பாக ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். வெயிட் எல்லாரும் லாஸ்ட்டில் போய் என்னன்னு பார்க்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு ஸ்கிப் இல்லாமல் வீடியோவை பாருங்கள். நம்ம ஹிண்ட் கொடுக்குறேன், இந்த ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஊரில் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், அதனால தான் நம்ம போயிட்டுருக்கோம். எஸ், நம்ம பொன்மலைக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பொன்மலைக்கு வரேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டுருந்தேன். சென்ட்ரலோட ரயில்வே ஒர்க் ஷாப் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது, பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒர்க் ஷாப்பு இவ்வளோ பெருசு இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ பெருசாக இருக்குது. போகிற வழியில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பட் எனக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியல எல்லாம் ஒர்க்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போக போக அப்படியே எல்லாத்தையும் நானும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பொன்மலையோட ஜிஹெச் பார்த்தேன். ஸோ மெயில் ரோட்லேயே இருக்குது, பெரிய ஜிஹெச்சாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஃபைனலி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அருணா பால் டிப்போ. ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் நம்ம? எக்ஸ்ப்ளோர் பண்ணதா என்ன ஸ்பெஷல்னு தான், என்ன ஸ்பெஷல்னா பட்டர் பண்ணு தாங்க ஸ்பெஷலு, வேறு லெவல் பட்டர் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், வச்சு பாருங்கள். சரல் வெட்டி கொடுக்குறாரு, அப்படி அப்படி உள்ளே வலிக்கிட்டு போய் உழுதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் கையில் வாங்கும்போது அப்படி சிரிப்போடு வாங்குறாரு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட்ரு சும்மா 4 ஸ்பூனுக்கு மேலே வைக்கிறாருங்க, அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்கள் அப்படியே ஒரு பட்டர் பண்ணி சாப்பிட்டு பப்ஸு சாப்பிட்லாம்னு நினச்சோம். பட் பப்ஸு சாப்பிட்றதுக்கு மேலே நம்ம டீ குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஒன்று டேஸ்ட் பண்ணோம். டீயும் வேறு லெவலுங்க. இந்த ஷாப் வந்துட்டு 60 இயர்ஸாக இங்கே இருக்காங்க, வேறு லெவல். நினச்சே பார்க்கல, இவ்வளோ வருஷமாக இந்த கடை இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. எவ்வளோ க்ரௌடு தெரியுங்களா, நிற்கவே இடம் இல்லை. இந்த டீக்காரெல்லாம் என்னமா டீ போடுறாரு பாருங்கள், சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஆனால் சூப்பராக அந்த டீ மாஸ்டர் சூப்பராக போட்டுட்ருக்காரு, சரி சரி ஆற்றி பாருங்கள், சூப்பராக ஊற்றிட்டுருந்தாரு. நான் இதை தான் பார்த்துட்ருந்தேன், டீ கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த இது ஆர்வத்தை விட டீ போடுற அழகை தான் ரசிச்சுட்டு இருந்தேன், அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே கைக்கு வந்த உடனே டீயை சும்மா ரசித்து ருசித்து குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த டீயே. நான் அந்த கப்பில் பேப்பர் கப்பில் தான் வாங்கிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு அந்த கிளாஸில் குடித்து பழக்கம் இல்லை. ஸோ அதனால் அதை வாங்கி குடித்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரு இடத்துல வந்துட்டு எலிஃபண்ட் ஒரு பார்க் இருக்குது, அது இப்போ தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். நீங்களும் பொன்மலை சைடு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன். பை காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.